ஃப்ரெண்ட்ஸ், என்னோட புது வீட்டை பார்க்கலாம் வரீங்களா? என்னோட புது வீடு இதுதான். இதை நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாக்ஸ்க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடல். இந்த மாடலில் தான் நம்மளோட வீடு இருக்கும். இதில் பார்பி டாலோட நமக்கு காமிச்சிருக்காங்க, பட் இது வெறும் ஹவுஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டாக இதை நான் இப்போ பிரிச்சுட்டு இதை வெளியே எடுத்துடுறேன். ஹவுஸு இது நான் வாங்கியிருக்கிறது, ஒன் ஸ்டோரி ஹவுஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக நமக்கு ஸ்பேஸும் பயங்கரமாக சேவ் பண்ணலாம். இதை நம்ம வாங்கினோன்னா நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் இதனோட அவுட் சைட். வெளியே வந்துட்டு கதவு, ஜன்னல், அப்புறம் இந்த கதவு நம்ம திறந்தும் மூட முடியும். பாருங்கள் அதுக்குள்ளேயே நமக்கு ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சைடில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இதை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி திறந்தோன்னா நமக்கு வீடு வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதை நம்ம பிரிக்க போகிறோம். இதுக்குள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ் நான் வெளியே எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. கிச்சன் நமக்கு கொடுத்துருக்காங்க, விண்டோஸ், டோர், அதுக்கப்புறம் இந்த சைடில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு வார்ட்ரோபோட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லேடர் ஏனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சோன்னா இது இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை உள்ளே போகிறேன். வாவ், கிச்சன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல காத்தோட்டமாக இருக்குது. நமக்கு நல்லா சமைக்கும் போது நம்ம நல்லா காற்றுல சமைக்கலாம். இந்த பக்கமாக ஜன்னலை நம்ம எட்டி பார்க்கலாம். இந்த சைடு ஒரு வார்ட்ரோப் கூட கொடுத்துருக்கு. அழகாக இருக்குது இந்த வார்ட்ரோப். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூம்க்கு வரலாம். இப்போ இருங்க, வெளியே யாரோ காலிங் பெல் அடித்த மாதிரி இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெளியே போயிட்டு யாரோ இல்லை. சரி, கதவை சாத்திடுவோம். சாத்தி லாக் பண்ணியாச்சு. கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக கட்டில் இங்கே இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டில் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜன்னலுக்கு கீழே இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது கட்டில் நல்லா பெருசாக அழகாக இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் இருக்குது. இதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கட்டில் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம், நம்ம படுக்கும் போது பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். இதில் பாருங்கள் அழகாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பிரிச்சுடலாம். இப்போது பிரித்தோன்னா சூப்பராகிடுச்சு பெட்டு. ஸோ ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நமக்கு ரியலான ஒரு பெட்ரூம் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். டாய்லெட் பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பாத்டப்பும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அந்த பாத்டப்புக்குள்ளே ரெண்டு சேர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நான் இதை எடுத்துடுறேன். வா, ரெண்டு சேரும் அழகாக இருக்குது. பிங்க் கலர் ஒன்று, பர்பிள் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க சேர். அப்பா, சூப்பராக இருக்குது உட்கார்றதுக்கே சேர். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து படிப்போம். பாத்டப் எங்கே வைக்கலாம்? ஓகே, பாத்டப்பை நம்ம பாத்ரூம்லேயே வச்சுருவோம். இங்கே வச்சிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாத்ரூம் அழகாக இருக்குது. இப்போ ஸ்டிக்கர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம ஒன்று ஒன்றா இப்போ ஒட்ட போகிறோம். இது வந்துட்டு இந்த ஹவுஸ்க்குள்ளேயும் ஒட்டுறது, வெளியே ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஃபஸ்ட்டாக எந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம்? ஓகே, அவன் ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். கிச்சன் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த அவன் ஸ்டிக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு ஸ்டவ்க்கு கீழே இங்கே ஒட்டிடுவோம். அடுத்ததாக இது ஒட்டணும். இது ஒட்டுறதுக்கு நம்ம டேபிள் இறக்குனா தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்ட முடியும். ஸோ எங்கே இருக்குது டேபிள் கண்டுபிடிச்சிங்களா? இதோ இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இதை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு இழுத்தோன்னா நமக்கு இந்த டேபிள் வரும். இதுவும் இந்த இடத்துல மேலே வந்துட்டு நமக்கு செல்லோ டேப் ஒட்டி சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பிரிச்சிடலாம். எடுத்துகிட்டு இப்படி ஒரு இழுத்தோன்னா நமக்கு இந்த டேபிள் வந்துடும். ஸோ நம்ம சாப்பிடும் போது இந்த டேபிள் இழுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஈஸியாக இருக்குல்ல. அடுத்ததாக இந்த சேரை இங்கே போட்டுருவோம் நம்ம.
ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் எடுத்து நம்ம ஒட்டிடலாம். இது எங்கே ஒட்டணும்னா டேபிளுக்கு மேலே ஒரு ஏரியா இருக்குல்ல, விண்டோ பக்கத்தில், இங்கே தான் நம்ம ஒட்டணும். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், ஒட்டினோடனே ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ 3D ஸ்டிக்கர் இது எல்லாமே, அதனால் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்ததான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் அக்சசரிஸ் இருக்குது, அது என்னென்னு பிரித்து பார்த்துருவோமா. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வச்சிடலாம். இதில் என்ன ஒன்றுனா பிளேட்லாம் நமக்கு கீழே விழாமல் நிற்கிறதுக்காக நமக்கு டேபிள்லேயும் ஹோல் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பிளேட்ஸ்க்கு பின்னாடியும் நமக்கு நிற்கிறதுக்காக அது பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரவுண்டாக. ஸோ இதில் வச்சு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜூஸ் கப் வச்சுட்டேன். அப்புறம் இது வந்துட்டு டேபு, டேபில் ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு பெட்ரூமில் வச்சுருவோம் டேபு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு, தூங்கி எழுந்திரிச்சோடனே ஏதாச்சும் மெசேஜஸ் பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக இங்கே வச்சிடுறேன். அடுத்ததான் நமக்கு குக் பண்ணுறதுக்கோ பாருங்கள், அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கீழே ஷேக் ஆனாலும் விழாது எந்த பாத்திரமும். இது வந்துட்டு அழகாக லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இது இந்த இடத்துல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ ஹேங்கர் மாதிரி, அதில் நம்ம இதில் மாட்டி விட்டுடலாம். மாட்டி விட்டுட்டால் நம்மளோட வீடு சூப்பராக ஆயிடுச்சு. ஓகே, கிச்சன் ஏரியா சூப்பராக இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்களா, சூப்பராக ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே வச்சிடலாம், இந்த செடியை எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு பெட்ரூமில் வச்சுருக்கேன். அடுத்ததாக சீப்பு வச்சுக்கலாம், சீப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பூனு, ஃபோர்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இந்த வார்ட்ரோப்லேயே மாட்டிடுவோம். ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி மாட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட பேசி பேசி நான் ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டேன் இப்போது. அடுத்ததாக என்ன பார்க்கலாம், ஓகே அடுத்ததாக கொஞ்சம் பெட்ஷீட் போத்திக்கிறேன். ரொம்ப குளிருது, ஜன்னல் வேறு எல்லாம் ஓப்பனில் இருக்கா, ரொம்ப குளிராக இருக்குது. இது பாருங்கள், இது வந்துட்டு நமக்கு ஒரு லிக்விட் சோப். ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே வச்சுருவோம், பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாம். இதை நம்ம சிங்க் சைட்லேயும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் இப்போ இதை பாத்ரூம்லேயே வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வீடை நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, அது மட்டும்தான் ஒட்டணும் பேலன்ஸ். இப்போ பார்த்துருவோமா வீட்டை. ஓகே, இன்னும் மிச்ச ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெளி சைடு ஒட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ரூம் நம்பர் 219 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே ஒட்டிட்டேன் நான். ஸோ நம்ம கதவு பக்கத்தில் ஒட்டிடலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களே ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. செங்கல்லாம் வச்சு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வெளியே இந்த இடத்துல கூட ஸ்விம்மிங் பூல் மாதிரி செட் பண்ணி குளிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம், எங்கே வேணாலும் குளிச்சுக்கலாம். பயங்கர சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை நான் விற்கவே மாட்டேன் யாருக்கும், இது என்னோடய வீடு இனிமேட்டு. பா, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி குடிப்போமா? நீங்களும் ஒரு காஃபி குடிங்க. எங்கள் இந்த வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துட்டு போகிறீங்க. ஓகே, இப்போ ராகுல் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிக்க போகிறேன். நீங்களும் இந்த வீடு வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பை பை.